நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருவருட்பா கணேசன் அதாவது இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு செயலை நம்ம செய்வதற்கு முன்னதாக சரியான நேரத்தையும் இடத்தையும் தெரிந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா இந்த உலகமே நம்ம கையில வந்துடும் அப்படின்றதுதான் வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு அப்படி நம்ம செய்யாம இந்த குறளோட விளக்கம் இதுதான் அப்படி செய்யாம சரியான ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த முடிவெடுத்து பண்ணாததுனால வந்த விளைவு என்ன அவர் எழுந்தது என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் அதாவது ஒரு வழிபோக்கன் இருக்கார் ரொம்ப தூரமா நடந்து வந்துட்டு இருக்காரு பிழைப்ப தேடி அவரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறார் போகும்போது வழியில ரொம்ப களைப்படைகிறாரு தாகம் எடுக்குது எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு தேடுறாரு ஒரு இடத்துல போகும்பொழுது ஒரு ஆற்றங்கரை இருக்கு அந்த ஆற்றங்கரையில மரத்து கீழே போய் கொஞ்சம் இலை பாறிட்டு தண்ணி குடிச்சிட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்பொழுது அந்த ஆற்றுல தண்ணி குடிச்சிட்டு அவரு கீழே பார்த்தா பல பலன் ஏதோ ஒரு கல்லு மின்ற மாதிரி இருக்கு என்ன இவ்வளவு பல பலன் ஒரு கல்லு இருக்கு ஏதோ ஒண்ணு மின்னதே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பாக்குறாரு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு சரி இது சாதாரண கல்லு இல்ல போல இருக்கு இத நம்ம சந்தையில போயிட்டு இத விற்று பணமாக்கிட்டு நம்மளோட தொழிலுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊர் பக்கத்துல இருக்க சந்தையில விற்கலாம் அப்படின்றதுக்காக போறார் போகும்பொழுது ஒரு வியாபாரியை சந்திக்கிறார் சந்திச்சு இந்த கல்லை நீங்க வாங்கிக்கிறீங்களா இது சாதாரண கல்லு மாதிரி இருக்கு நார்மலை விட கொஞ்சம் பல 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 பலன் இருக்கு அதனால எனக்கு ஒரு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு அவரு அதை எடுத்து பார்த்துட்டு சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு நான் ஒரு 20 ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இவர் 20 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாரு சரி நம்ம கொஞ்சம் கூட தான் கேட்டு பாக்கலாம் அப்படின்னு அந்த வழிபோக்கர் கேக்குறாரு இல்ல எனக்கு ஒரு 25 ரூபாய் கொடுங்க எனக்கு அந்த அளவுக்கு பண தேவை இருக்கு ஒரு 5 ரூபாய் கொஞ்சம் கூட சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றாரு இல்ல இல்ல இதனோட மதிப்பு வந்து 20 ரூபாய் தான் 20 ரூபாய் தான் என்னால தர முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இப்படி பேரம் பேசிட்டே இருக்காங்க இத பாத்துட்டே இருக்காரு இன்னொரு வியாபாரி அவர் வராரு அந்த இடத்துக்கு சரி 25 ரூபாய் நான் கொடுக்கறேன் இந்த கல்லை எனக்கு கொடுக்கறீங்களா அப்படின்னு அந்த வழிபோக்கன் கிட்ட கேக்குறாரு சரி அப்படின்னு கொடுத்துறாரு 25 ரூபாய் கொடுத்துட்டாரு வாங்கிட்டு போயிட்டாரு உடனே முதல்ல அந்த பேரம் பேசின வியாபாரி இருக்காரு இல்ல அவர் வந்து இந்த வழிபோக்கனை ரொம்ப திட்டுறாரு கோபமா பேசுறாரு முட்டாளானி உனக்கு அறிவு இருக்கா என்ன காரியம் செஞ்சிருக்க அந்த கல் என்ன கல் அப்படின்றது தெரியுமா அது லட்சக்கணக்கான மதிப்பு உடையது அந்த கல்லு வைரக்கல்லு அத போய் வெறும் 25 ரூபாய்க்கு சொற்ப ரூபாய்க்கு வித்திருக்கியே உன்னை விட ஒரு பெரிய முட்டாள் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவரு ரொம்ப திட்டுறாரு அந்த வழிபோக்கர் வழிபோக்கர் ஒரு நிமிஷம் இருந்துட்டு சொல்றாரு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கல்லோட மதிப்பு 25 ரூபாய் தான் 20ல இருந்து 25 ரூபாய் தான் அது எனக்கு கிடைச்சா போதும் ஏன்னா எனக்கு அந்த கல்லோட மதிப்பு என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது நான் அதுக்கு கொடுத்த மதிப்பு வந்து 25 ரூபாய் தான் அது வைரம் அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனா உனக்கு நன்றா தெரியும் அது வந்து வைரக்கல் அதனோட மதிப்பு வந்து லட்சக்கணக்கில் போகும் அப்படின்றது உனக்கு நன்றாக தெரியும் தெரிந்துமே நீ அதை கைவிட்டுருக்க அப்படின்னா நீ தான் முட்டாள் அப்படின்னு சொல்றார் ஆக இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வியாபாரிக்கு நல்லா தெரியும் இது லட்சக்கணக்கான மதிப்புள்ள கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அதனோட மதிப்பு தெரிஞ்சுமே கைவிட்டிருக்காரு ஒன்று அவரோட அலட்சியத்தை காட்டுது இன்னொன்று பேரம் பேசிட்டே இருந்திருக்காரு இவரு இவனுக்கு ஒண்ணுமே தெரியல ஏமாளி நம்ம கிட்டதான் கொடுக்க போறான் இதை யாரு வாங்கிட போறாங்க அதனால இன்னும் கொஞ்சம் காலம் கடத்தலாம் அப்படி எப்படியும் அடை பண்ணி ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிடலாம் ஒரு 2வது பேராசையை காட்டுது மூணாவது சரியான டைம்க்கு அவரு வாங்காததுனால இன்னொருத்தர் வந்து அதை வாங்கிட்டார் மதிப்பு தெரிஞ்சுமே நேரத்துல அதை வாங்காம பேராசை இதெல்லாம் சேர்ந்து அந்த மதிப்பு மிக்க வயிறும் அவர் கையை விட்டு போயிடுது ஆக இந்த மாதிரி நம்ம கூட இருக்க உறவுகளா இருக்கலாம் நட்புகளா இருக்கலாம் பொருளாக கூட இருக்கலாம் மதிப்பு தெரிந்துமே தவற விடக்கூடாது அதுல இருந்து விலகி இருக்க கூடாது அப்படின்றதுதான் இந்த கதை சொல்லுது இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. இந்த சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.